விளையாட்டுக்கார பிள்ளைங்க தானே, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்ம சின்ன பிள்ளைங்களை தட்டி கழிச்சிடுறோம். அவர்களுடைய கைவண்ணத்தில் உருவான இந்த குட்டி குட்டி சிற்பங்களை பாருங்கள், எவ்வளவு அழகான விநாயகரை செஞ்சுருக்காங்க, சூரியன், இன்னும் பற்பல நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைங்கிட்ட கற்றுக்க முடியும். ப்ளூ வெயில் செஞ்சுருக்காங்க, இவ்வளோ விநாயகர் சிலைகள் பாருங்கள், சிவனை வடிச்சிருக்காங்க. அதே போல் அவங்க வீடுகளில் பயன்பாட்டில் இருக்கும், பயன்பாடுகளில் இல்லாத இன்னும் பழமை மாறாத பொருட்களை அவங்க வீட்டுகளிலிருந்து கொண்டு வந்தது பாருங்கள். தொட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பான செஞ்ச கலைநயம் மிக்க ஒரு அழகான தொட்டில். இங்கே படி அப்படின்னு நமக்கு ஒன்றே ஒன்று 1 கிலோ நிறுத்தக்கூடிய படி தான் தெரியும் பாருங்கள். அதில் படிகளில் எத்தனை வரிசையாக இருக்கக்கூடிய அந்த பொருட்களை பாருங்கள், குட்டி குழந்தைங்களுடைய கைகளில் உருவான அந்த அழகான குட்டி குட்டி சிற்பங்கள் பாருங்கள், எவ்வளவு அழகாக உருவாகியிருக்காங்க அப்படின்னு. இங்கே இன்னும் வரிசையாக நீண்டு கொண்டே போகுது பாருங்கள், அழகான ஒரு மாடி செஞ்சிருக்காங்க. இன்னும் பாருங்கள், இதோ இங்கே இன்னும் அழகாக ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இன்னும் குட்டி குட்டியாக 2 லவ் பேர்ட்ஸ் உட்காந்துட்டுருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த தொட்டில் வீணாக போன கொட்டிலெல்லாம் அழகாக செஞ்சுருக்காங்க. இதுவும் பாருங்கள், இங்கே அழகான மண்பாண்டங்கள், குட்டி குட்டியான பொம்மைகள் மிக அருமையாக செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பெரியவங்களாம் இல்லைங்க, சின்ன சின்ன பிள்ளைகள் செஞ்சது தான். இங்கே பாருங்கள், இதுவும் உங்களையே நீங்கள் மறந்து போகிற அளவுக்கு ஒரு அழகான ஒரு வீடு, ஒரு சிவன், ஒரு பாம்பு. இங்கே பாருங்கள், ஒரு அழகான கணேஷ். இங்கே பாருங்கள், சிவன் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த அது போன்ற ஒரு சிவன் நீ அழகாக வடிவமைச்சிருக்குங்க. இதெல்லாம் குழந்தைகள் கையிலேயே உருவான ஒரு சின்ன சின்ன சிற்பங்கள். இங்கே பாருங்கள், கடைகள் கிடைக்கக்கூடிய அந்த கிளேவை வாங்கி அதிலிருந்து மாடலாக எவ்வளோ அருமையாக உருவாக்கியிருக்காங்க. இதுவும் பாருங்கள், எப்படி சேவ் வாட்டர் பண்ணணும், அதே போல் வந்து நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய சில சில விலங்குகள் இதெல்லாம் அருமையாக செஞ்சுருக்காங்க. ஆர்மி கேம்ப்பு அழகான ஒரு ஃப்ளாக் செஞ்சுருக்காங்க. இதுவுமே எல்லாமே கிளே மாடல்ஸில் செஞ்சுருந்தாங்க, இது வந்து டிராயிங் கிடையாது, கிளே மாடல் தான். இதையும் பாருங்கள், சூப்பராக அருமையாக அது வெட்டித்தனமாக இந்த குழந்தைங்களுக்கு இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் தட்டி கழிச்சிருக்கு. இதில் பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய இது மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக கண்ணுப்பட்டு போகிற அளவுக்கு அருமையான அந்த மாடல்ஸ்லாம், அந்த சிறு கைகளால் உருவான அந்த மாடல்ஸ் தாங்க அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். தேசிய கொடி இதுவுமே வந்து இந்த கிளேவில் செஞ்சது தான், அருமையாக இருக்கும்.